அகத்திய சன்மார்க்க சங்கம் நிலையானதை அறிந்தது என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஈசாய நமஃ. ஓம் அகத்திய 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 ஈசாய நமஃ. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். அன்பர்கள், நலவண்டவர்கள் சித்தர்கள் போட்டி தொகுப்பை படித்தார்கள். அன்பர் கிருஷ்ணசாமி அவர்கள் ஆசான் ராமலிங்க சாமி அவர்களுடைய சுத்த சன்மார்க்க வேண்டுகளை படித்தார்கள், பாராயணம் செய்தார்கள். அன்பர் கருணாகரன் அவர்கள் மாண்புகள் வலுவெருமான் இயற்றிய திருக்குறளை படித்தார்கள். அன்பர் தமிழ்வாணன், மாதவன் இவர்கள்லாம் அவர் அனுபவத்தை சொன்னார். அவர் நீடு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இந்த சங்கம் நிலையானதே அறிந்தது. நிலையானது, நிலையானது அப்படி நிலையானது அறிந்ததுன்னு சொல்லும்போது அப்போ நிலையில்லாது ஒன்று இருக்குல்லவா? உண்மையானது, நிலையானது உண்மையானது என்றும் அழியாதது ஒன்றே அறிந்த சங்கம். இப்போ நிலையாமை அழியக்கூடியது, அழியாதது என்பது நிலையாமை என்பது அழியாமை. நிலையில்லாததை நாங்கள் நம்ப மாட்டோம், நிலையானதை நம்புவோம். இப்போ நிலையானது எது என்று கேட்டான், பக்தி. அப்போ நிலையானது நிலை பக்தி செலுத்துகிறோம். ஞானிகளெல்லாம் நிலையானவர்கள், அவருக்கு சாவு இல்லை, மரணம் இல்லை என்றும் எக்காலத்திலும் பல கோடி யுகங்கள் வாழுகின்ற மக்கள் பெரியவர்கள், அவர்கள் திருவடியை பூஜை செய்வதுதான் நிலையானது, அதான் உண்மையானது, அழியாது. அடுத்து நிலையானது எதுன்னு கேட்டான். உறுதியானது, உண்மையானது, நிலையானது, எப்போது இருக்கக்கூடியது, நாம் செய்ய புண்ணியம். புண்ணியமும் பூஜையும் எப்போது நிலையானது, அது தலைவன் அறிந்து பூஜை செய்ய வேண்டும். ஞானிகள் அத்தனை பேரும் நிலையானவர்கள், அழிவில்லாதவர்கள், எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய பெருந்தகையாளர்கள், பெருமைக்குரியவர்கள், அவரை பூஜை செய்கிறோம், அதான் நிலையானது. அடுத்து புண்ணியம் செய்கிறோம், இது நிலையானது. சரி, புண்ணியமும் பூஜையும் இப்போ ஒரு மனிதன் செய்கிறான், இப்போ பெண்ணோ ஆணோ பூஜை இது அன்னதானம் செய்கிறாங்க, அவருக்கு வயது ஆகிவிட்டது, முதுமை வந்துடுச்சு, சாவு வந்துடுச்சு, அவர் செய்த புண்ணியம் எப்போது நிலைத்து நிற்கும்? இன்னொரு ஜென்மம் மற்றொரு ஜென்மம் எடுக்கும்போது அந்த புண்ணியம் அந்த ஆன்மாவை சேரும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.